ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்துக்கான பெஸ்ட்டான ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், எஜுகேஷன் பர்பஸ்க்காக இணையன விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் தொடர்ந்து சரிவு நிலையில் இருந்துட்டு இருந்தாலும் இப்போ வந்து ரெட்ரீவ் ஆகிருக்கு. எல்லாருக்குமே வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு மாதிரி மார்க்கெட்லாம் கொலாப்ஸ் ஆகி வந்துட்டு இருந்த நேரத்தில், அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஓரளவுக்கு ரெட்ரீவ் ஆன ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சிலவங்க என்ன அப்படின்னா, இன்ட்ராடே பண்ணும்போது செக்டாரை கன்சிடர் பண்ணுறது கிடையாது, அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 5 ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக் என்னென்னு பார்த்துடலாம். அதில் முதல் வரிசையில் இருக்குது டாடா மோட்டார்ஸை க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் இதனுடைய வேல்யூ 436 பிரேக் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து சின்னதாக ப்ராஃபிட் பண்ணலாம். இன்ட்ராடே பொறுத்த மட்டும் 15 நிமிஷத்தில் இமீடியட்டாக ப்ராஃபிட் பண்ணணும். இந்த வீக்லி அனலைஸ் பண்ணுறதை வச்சு தான் நீங்கள் மார்னிங் என்ட்ரு ஆகணும். ஏன்னா மோஸ்ட்லி நிறையா டைமில் நான் சொன்ன விஷயம், மார்னிங் ஏன் வந்துட்டு நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னா, ப்ரீவியஸாக எந்த ஒர்க்குமே பண்ணுறதே கிடையாது. அதுதான் அவங்களுக்கு மேஜரான ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கி எந்த கையிலுமே ஸ்டாக் இல்லை அப்படின்னா, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் கிளாஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து 1.5 lakh கிட்ட ப்ராஃபிட்டு எப்படி பண்ணீங்க, அவர் கையில் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, சார் என்னுடைய ட்ரேடே வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயந்தான் அவரை தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ண வச்சுது. அதே விஷயத்தை நீங்களும் தொடர்ந்து பயணிங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லையா கைவசம், நான் ஏதோ ஃப்ளூக்கில் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேரெக்டாக 1 o'clock அப்புறம் எடுங்க. மார்னிங் எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணும்போது நீங்கள் மார்னிங் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். இதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்தி பாருங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டாக்கெல்லாம் அனலைஸ் பண்ணியும் பாருங்கள். அதன் பிறகு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, HCL டெக்னாலஜி. இது தொடர்ந்து மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பெரிய ஒரு சரிவு இருந்துச்சு. ஸோ ஃபால் ஆகிட்டு என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கு, இங்கே சப்போர்ட் பாயிண்ட், அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். அகெயின் நீங்கள் இந்த ரெட் கேண்டிலை கன்சிடர் பண்ண வேணாம். இது இந்த லெவலை பிரேக் பண்ணணும். 1217 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விப்ரோ. ஏன்னா பெரிய பிரச்சனை வருது, குளோபலாக வருது அப்படின்னா, முதல்ல பாதிக்கப்படுறது எல்லாமே ஐடி செக்டராக தான் இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பேன் பண்ணுவாங்க. நமக்கு இந்த ப்ரீவியஸாக பார்க்கும்போது கூட இந்த டிக்டாக் அதெல்லாம் பேன் வந்துச்சுல்ல. ஸோ குளோபலாக சொல்கிறேன், ஐடி செக்டாரை தான் பிளாக் பண்ணுவாங்க எப்போவுமே. பெரிய பெரிய இடத்துல வார் பிரச்சனை இருந்தாலும் என்ன நடந்தாலுமே ஐடி செக்டார் கொஞ்சம் சிறிதளவு பாதிக்கும். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சரிங்களா, ஐடி செக்டாரில் நீங்கள் விப்ரோவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்காரு. ஸோ 612 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் இதில் மேக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஸ்டாக், 2 ஸ்டாக் சரிங்களா. ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக் நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓரளவுக்கு பீக்கில் போயிட்டுருக்கு சரிங்களா, தொடர்ந்து சன்ஃபார்மா மேல் ஏறி போயிட்டே இருக்காப்புல. அதில் இப்போது என்டையராக பிரேக் பண்ண போகுது. 916 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. ஏன்னா ப்ரீவியஸாக இருக்கிறத தாண்டி எல்லாத்தோட ஹையை அது பிரேக் பண்ணுது. ஸோ கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சன்ஃபார்மாக பொறுத்த மட்டும் இல்லை, எப்போவுமே இதுக்கு தான் சொல்ல வந்தேன், செக்டாரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஃபார்மா செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அந்த டேயில் அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். செக்டார் சொதப்பி ஸ்டாக் மட்டும் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை வரும் சரிங்களா. ஸோ செக்டாரும் சப்போர்ட் பண்ணணும், அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்க ஸ்டாக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ந்து நல்ல ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டன். டைட்டன் நல்ல ஒரு பீக்கில் இருக்காப்புல, ஒரு ஹிண்ட்டு கொடுத்து அதனுடைய ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நிற்காப்புல. ஸோ 2725 பிரேக் பண்ணிச்சுன்னா இதில் கட்டாயமாக உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ஒரு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம்.
ஸோ இதெல்லாமே பேப்பர் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணுங்கள், யூ வில் பி சக்ஸஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டடா, பாய், சி யூ.